தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். மத்தேயு 7:17. என் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாட்களில், கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, தேவனுக்கு உண்பதாக எப்படி காணப்படுகிறது? இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாமே நம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று பெயரளவிலே சொல்லி கொண்டிருக்கலாம், ஆனால் நம்முடைய கனிகள் இருக்கிறதா? ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மையாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். நல்ல மரமெல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்காதுன்னு சொல்லுகிறார். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிக்க மாட்டான். அப்படி என்றால் நல்ல கனிகளை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கடைசி நாட்களில் ஆமேன் சோத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிற காலமாக இருக்கிறது. ஆமேன். எவ்வளவு அதிகமாய் நம் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆமேன் சோத்திர நல்ல நடத்தையாய், நல்ல சிந்தனையாய், நல்ல ஆமேன் சோத்திர ஆராதனைக்கு செல்லுகிற பிள்ளைகளாய், சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.